வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பாக கவனமாக இருப்பது அவசியம். ஏனென்றால் கொஞ்சம் நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. போக்குவரத்துகள் ஆரம்பமாகியுள்ளது. இக்காலகட்டத்தில் மிக கவனமாக இருப்பது அவசியம். சரிங்க, இன்றைய நாளில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவதுங்க, பயறு வகைகள் அடிக்கடி பயன்படுத்தும். பயறு வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முக்கியமாக தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, நரிப்பயிறு, அப்புறம் சுண்டல், இது போன்ற பயறு வகைகளை அடிக்கடி அவித்து பெரியவர்களும் சாப்பிடலாம், சிறியவர்களுக்கும் கொடுக்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் பார்த்து வருமானால் பாக்கெட்டுகளில் பொட்டலங்களில் அடைத்து வரும் தின்பண்டங்களையே சிறுவர்கள், இளைஞர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். அது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. சுவைக்காக வேதிப்பொருட்கள் சேர்த்திருப்பார்கள். நம்முடைய பாரம்பரிய மிக்க பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு போன்ற பயறு வகைகளை அவித்து சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. புரதச்சத்துக்கள் நிறைந்தது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. அப்படி ஒரு பயறு வகைகள் முக்கியமானது என்று நாம் பார்க்கப்பது, பாருங்கள், நரிப்பயிறு. நரிப்பயிறு பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். பாசிப்பயிரை விடவும் சிறிய அளவில் இருக்கும். இதை வந்து நரிப்பயிறு நானே நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2 தினங்களுக்கு முன்னாள் அந்த பாசிப்பயிரை பார்த்தேன். அப்புறம் வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். இந்த நரிப்பயிறு, நரிப்பயிறு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவரும் இதை பயன்படுத்தலாம். நரிப்பயிரினை அவித்து குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். பிறகு துவையல் என்று சொல்லப்படும் சட்னி அரைக்கலாங்க. நரிப்பயிரில் வறுத்து சட்னி அரைச்சோம்னு சொன்னால் அவ்வளவு அருமையாகும். அப்புறம் நரிப்பயிறு கூழ் காய்ச்சலாம். இப்படி இந்த நரிப்பயிறு இந்த சிறுதானிய வகைகளில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆகையினால் நரிப்பயிரை அடிக்கடி பயன்படுத்துங்கள். நரிப்பயிறுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அளவில் மிகச்சிறியதாக காடுகளில் உரம் விடாமல் இயற்கையாக விளைந்து வரக்கூடிய இந்த நரிப்பயிரை அவசியம் பயன்படுத்துவோம் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த அருமையான தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.